ஸ்ரீராம நவமி முன்னிட்டு நம்ம வந்து பானகம் மோர் பண்ணியிருக்கோம். வெல்கம் டு அன்னம் சமையலறை. முதல்ல பானகம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு கப் வெல்லம் போட்டுக்கோங்க, 5 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க, கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. அதை வந்து வெல்லம் கரையணும் இல்லைங்களா, அதை கரையிற வரைக்கும் நல்லா அது கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் அது கரைஞ்சிடும். அப்புறம் அது கரைஞ்சதும் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து சுக்கு பவுட்ரு போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுட்ரு போட்டிருக்கேன், 1/2 கிர்ணி பழத்தை வந்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பழத்தை மாத்திரம் மிக்சியில் எடுத்து போட்டு அது நல்லா கிரைண்ட் பண்ணி அந்த பானகத்தில் போட்டுக்கோங்க. போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. லெமன் 1 டீஸ்பூன் வந்து அதில் போட்டு கலந்து விட்டுக்கோங்க. டம்ளரில் வந்து கிண்ணி பழம் ஜூஸ் இருந்தால் போட்டுக்கோங்க. அப்போ கொஞ்சோண்டு அந்த மாதுளை பழம் போட்டுட்டு பானகம் வந்து ஊற்றிடுங்க. அது வந்து எனக்கு வந்து லெமன் வந்து போட்டு குடித்தா எனக்கு பிடிக்கும், அதனால் கொஞ்சம் லெமன் போட்டிருக்கேன். லெமன் வேணான்றவங்க நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த பானகத்தை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்ததாக நம்ம மோர் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு இஞ்சி வந்து திருவி வச்சுக்கோங்க. அதேமாதிரி ஒரு சின்ன பச்சை மிளகாவையும் திருவி வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப்பு தயிர், 4 கப்பு தண்ணி நல்லா சிலிப்பி விட்டுக்கோங்க. நல்லா சிலிப்பி விட்ட பிறகு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்ட பிறகு நான் திருவி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த இஞ்சி அந்த பச்சை மிளகா கொத்தமல்லி எல்லாம் அதில் போட்டுடுங்க. பெருங்காயம் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா சிலிப்பி விட்டுக்கோங்க. ராமர் வந்து வெயில் நேரத்தில் பிறந்ததுனால தசரத மகாராஜா வந்து பானகம் ஒரு தான் எல்லாருக்கும் வந்து குளுமையாக கொடுத்தாரு. அதனால் ராமநவமி அன்னைக்கு நாம் பானகம் ஒரும் வச்சு படைத்து நம்ம பூஜை செய்யணும். எல்லாருக்கும் ஸ்ரீராமநவமி நல்வாழ்த்துக்கள். வெயில் காலத்தில் குளுமையாக குடிக்கணும் போல இருக்கும். கெமிக்கல் இல்லாமல் இந்த மாதிரி மோர் பண்ணி குடிங்க, உடலுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும் குளுமையாகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.